ஆசீர்வாதத்தை கொடுக்கிற பொறுப்பு நமக்கல்ல, அது தேவனுக்கு. அதை பெருக்குகிற பொறுப்பு, பெருக்குகிற பொறுப்பு அல்ல, பெருக்குகிற உரிமை நமக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க வாழ்க்கையெல்லாம் செழிப்பா இருக்கிறதுக்கு இந்த நீதி போதுமா போதாதா? நீங்க கேட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த நீதி போதுமா போதாதா? வியாதி எல்லாம் வாழ்றதுக்கு இந்த நீதி போதுமா போதாதா? அந்த ஒரே நீதி நிமித்தம் அவ்வளவுதான். எல்லா மனுஷருக்கும், அவரை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்குமே நித்திய ஜீவனை இந்த பூமியில வாழும்போதே தேவன் கொடுத்துடுறாரு. செத்த பிறகு இல்லை, வாழும்போதே கொடுத்துடுறாரு. என் அன்புக்குரியவர்களே, அப்போ என் அடுத்த கேள்வி, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் அந்த ஒரே சிலுவையில் அறையப்பட்ட நீதி போதும்னா திரும்ப வந்து கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், காணிக்க கொடு, தசமாக கொடு, இந்த பஞ்சாயத்தெல்லாம் எதுக்கு சொல்கிறீங்க? ஏன்னா அந்த ஒரு நீதி சொல்லுங்கள் சார். ஆமாம், முன்னுக்கு பின் முரணாக பேசவே கூடாது. நியூஸ் பேப்பரில் போடாய், அவர்கள் முன்னுக்கு பின் முரணாய் பேசியதினால் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் காணிக்க போகிறனால நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறீங்களா, இல்லை அந்த ஒரே நீதினால் ஆசீர்வதிக்கப்படுறீங்களா? ஆ, வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, அந்த ஒரே நீதியினாலே நாம் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இந்த காணிக்கை எழுத்து பேசுகிறவங்கன்னா இந்த செய்தியை கேட்குறதே கிடையாது. நான் மறுபடி பேசுகிறேன், நம்ம பேசாத நம்ம பேரில் டைலாக்காகவே சொல்கிறாங்க. நான் தான் தெளிவாக சொல்கிறேன், காணிக்கையினால் நீ ஆசீர்வதிக்கப்படுவதே இல்லை, சிலுவையில் செய்து முடித்த ஒரே காரணத்தினால் தான் நீ ஆசீர்வதிக்கப்படுற. நல்லா நீ புரிஞ்சுக்கணும். நேற்று ஒருத்தர் என்கிட்ட பேசினார், அது என்ன பிரச்சனை, ஹாஃப் பாயில்டாக தான் பேச வர்றது, அதுதானே பிரச்சனையே. என்னென்னா, நீங்கள் எப்படி சார் சொல்லலாம் நீங்கள் காணிக்க கொடுத்தா தான் ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்னு? டே, நான் சொல்லவே இல்லைடான்றேன், திரும்ப சொல்லுவேன். நீங்கள் எப்படி சார் சொல்லலாம் காணிக்க கொடுத்தா தான் ஆசீர்வதிக்கப்படுவோம்? ஆ, நான் காணிக்க கொடுத்தா தான் ஆசீர்வதிக்கப்படுவேன்னு சொன்னால் நான் கிருபை பிரசங்கியே கிடையாது. நான் மறுபடியும் சொல்லுது, அந்த ஒரே நீதியினாலே நாம் நிறைவாய் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஐ டிட் நாட் சே that you can receive the blessing when you sow. I said you can multiply your blessing when you sow. கைய நல்லா தட்டுங்க. ஆமே. கொடுப்பது எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரல, கொடுப்பது என் ஆசீர்வாதத்தை பெருக்குகிறது. காரணம், அங்கே ஒரு பிரமாணம் வேலை செய்கிறது. அந்த பிரமாணம் என்னவென்றால், விதைப்பும் அறுப்பும் பூமி உள்ள நாள் அளவும் மாறாது. ஆசீர்வாதத்தை கொடுக்கிற பொறுப்பை தேவன் தான் ஏற்பெற்றுக் கொண்டார். நம்ம செயல்களில் நம்ம ஆசீர்வதிக்கப்படவே இல்லை. அடி மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், ஆசீர்வாதத்தை கொடுக்கிற பொறுப்பு நமக்கல்ல, அது தேவனுக்கு. அதை பெருக்குகிற பொறுப்பு, பெருக்குகிற பொறுப்பு அல்ல, பெருக்குகிற உரிமை நமக்கு கொடுத்திருக்கிறார். கையை நல்லா கட்டுங்க. ஆமென்.